வணக்கம். கதவு வழியாக இலங்கை செய்திகளோடு நான் கஸ்து ஸ்ரீ. கொரோனா வைரஸ் தொற்று மீண்டும் பரவ ஆரம்பித்துள்ள நிலையில் 20வது அரசியலமைப்பு திருத்தத்தை அவசரமாக நிறைவேற்றிக் கொள்ள அரசு முயற்சித்தால் அதனூடாக அரசாங்கத்தின் சுயநலப் போக்கை தெரிந்து கொள்ள முடியும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திஸ் அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தொடர்ந்தும் தெரிவித்த அவர், சர்வாதிகார ஆட்சிக்கான பண்புகளை உள்ளடக்கி உருவாக்கப்பட்டுள்ள 20வது திருத்த சட்டத்திற்கு நாங்கள் எப்போதுமே இணக்கம் தெரிவிக்க மாட்டோம். 20 தொடர்பான 2ம் கட்ட வாசிப்பு பாராளுமன்றத்தில் ஆரம்பமானதும் எமது எதிர்ப்பை வெளியிடுவோம். கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக நாடு பாரிய நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளது. இந்நிலையில் வைரஸ் பரவலில் இருந்து நாம் பாதுகாப்பாக இருப்பது தொடர்பிலேயே முதலில் சிந்திக்க வேண்டும். வைரஸ் பரவலின் காரணமாக 20க்கு எதிராக ஏற்பாடு செய்திருந்த பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. தற்போதைய சூழ்நிலையில் 20ஐ விட வைரஸ் தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதே மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது. எவ்வாறாயினும் பாராளுமன்றத்திற்குள் 20க்கும் கடும் எதிர்ப்பை வெளியிடுவோம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மைக் பொம்பியோ இந்த மாத இறுதியில் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒரு நாள் விஜயமாக இலங்கை வரும் அவர், ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ, பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் உயர்மட்ட அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாடல்களை நடத்த உள்ளார். எவ்வாறாயினும் பொம்பியோவின் விஜயம் குறித்து அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சி நிரல் எதுவும் இதுவரையில் வெளியிடப்படவில்லை. அமெரிக்க இராஜாங்க செயலாளரின் இலங்கை விஜயத்திற்கு முன்னதாக சீனாவின் உயர்மட்ட பிரதிநிதிகள் குழு ஒன்று இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் நாட்டில் தற்போது நிலவி வரும் கொரோனா நோய் தொற்று காரணமாக பொம்பியோவின் விஜயம் குறித்து எவ்வாறான தீர்மானம் எடுக்கப்படும் என்பது இதுவரையில் உறுதி செய்யப்படவில்லை. கொரோனா நோயின் 5வது கட்டத்திற்கு இலங்கை இன்னும் செல்லவில்லை என சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராட்சி தெரிவித்துள்ளார். இலங்கைக்குள் கொரோனா தொற்றாளர்கள் அமெரிக்கா மற்றும் இந்தியா போன்ற சமூக மட்டத்தில் ஆங்காங்கே கண்டறியப்படவில்லை. கொரோனா தொற்றாளர்கள் தொற்றிய மூலத்தை கண்டறிய முடியாதபடி சமூகத்தில் அடையாளம் காணப்படுவது அந்த நோயின் 5வது கட்டமாகும். இலங்கை இன்னும் அந்த நிலைமைக்கு கொண்டு செல்லப்படவில்லை. மக்கள் சரியான முறையில் சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றினால் வைரஸ் பரவலை குறைத்துக் கொள்ள முடியும். சுகாதாரத்துறையினர் உரிய அவதானத்துடன் இருந்த காரணத்தினாலேயே மினுவாங்குட கொரோனா கொத்தொணியில் முதல் பெண் தொற்றாளர் இன காணப்பட்டார். கொரோனா வைரஸ் பரவல் தொடர்பாக சுகாதாரத்துறையினர் தொடர்ந்தும் கவனம் செலுத்தி வருவதாகவும் சுகாதார அமைச்சர் வன்னியாராட்சி மேலும் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த இலங்கை ராணுவம் மேற்கொண்டு வரும் அர்ப்பணிப்பை பாராட்டுவதாக ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இலங்கை ராணுவத்தின் 71வது ஆண்டு நிறைவு தினத்தை முன்னிட்டு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியிலேயே ஜனாதிபதி இந்த விடயத்தை தெரிவித்தார். அந்த வாழ்த்து செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, 71 ஆண்டுகள் நாட்டில் ஐக்கியம், இறையாண்மை, ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதில் இலங்கை ராணுவம் நேரடியான மற்றும் வெற்றிகரமான பங்களிப்பை வழங்கியுள்ளது. அத்துடன் நிற்காமல் தாய்நாட்டிற்காக ஏற்பட்ட பல்வேறு அச்சுறுத்தல்கள், சவால்கள் இடர்களில் இருந்து பாதுகாக்கும் காவலரனாக ராணுவத்தினர் செயற்பட்டுள்ளனர். இந்த சந்தர்ப்பத்தில் கொரோனா வைரஸ் தொற்று நோயை கட்டுப்படுத்துவதில் இலங்கை ராணுவத்தின் அர்ப்பணிப்பை நான் மதிக்கின்றேன். நாட்டின் பாதுகாப்பு, இடர் முகாமைத்துவம் உட்பட அபிவிருத்தி செயற்பாடுகளுக்கு ராணுவம் வழங்கும் பலம் தொடர்பாகவும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கம்பகா மாவட்டத்தின் பல பகுதிகளில் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளமையினால் கட்டுநாயக்க வர்த்தக வலயத்தில் 50,000 பணியாளர்கள் பாதுகாப்பற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக சுதந்திர வர்த்தக வலயங்கள் மற்றும் பொது ஊழியர் சங்கத்தின் இணைச் செயலாளர் என்டன் மார்க் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தொடர்ந்தும் தெரிவித்த அவர், கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டமையினால் வர்த்தக வலயங்கள் மூடப்பட்டுள்ளன. கொரோனா நோய் தொற்றுகள் இருப்பதால் வர்த்தக வலயத்தின் 2 நிறுவனங்கள் மட்டுமே மூடப்பட்டுள்ளன. ஆனால் கிட்டத்தட்ட 270,000 ஊழியர்கள் கடுமையான அமைதியின்மை மற்றும் நெருக்கடி நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். நிறுவனத்தின் ஊழியர்களுக்கு மேலதிகமாக மனிதவள ஊழியர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். அவர்கள் தொடர்பில் தெளிவான தகவல்கள் நிறுவனத்திடம் இல்லை என்பதால் மினுவாங்குட தொழிற்சாலையை ஊழியர்களுடன் பழகியவர்களை கண்டுபிடிக்க தாமதமாகியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் காலத்தில் வெளிநாடுகளில் சிக்கி தவித்த இலங்கையர்களை மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வரும் நடவடிக்கையில் தனியார் துறையினரின் தலையீட்டினை தவிர்த்துக் கொள்வதற்கு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தீர்மானித்துள்ளார்.
வெளிநாட்டில் சிக்கியுள்ள இலங்கையர்களை சுகாதார விதிமுறைகளை பின்பற்றியே நாட்டுக்கு அழைத்து வர வேண்டும். ஆனால் தனியார் சேவைகளை பயன்படுத்தி நாட்டுக்கு அழைத்து வரும்போது தனிமைப்படுத்தல் விதிமுறைகள் அலட்சியம் செய்யப்பட்டுள்ளதாக புலனாய்வு துறையினர் ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்தியுள்ளனர். வெளிநாட்டில் சிக்கொண்டுள்ள இலங்கையர்களை அழைத்து வரும்போதும் குறிப்பிட்ட எண்ணிக்கையானவர்களையே அழைத்து வர வேண்டும். ஆனால் அந்த விதிமுறை பின்பற்றப்படவில்லை என புலனாய்வு அமைப்புகள் தெரிவித்துள்ளன. இலங்கையர்களை அழைத்து வரும்போது குறிப்பிட்ட விமான சேவை ஒரு பயணியிடமிருந்து 2 ஆசனங்களுக்கான கட்டணத்தை அறவிட்ட போதிலும் தனியார் நிறுவனங்கள் அதற்கு மாறாக செயற்பட்டுள்ளன என புலனாய்வு அமைப்புகள் தெரிவித்தன. விமான பயணச்சீட்டினை முன்பதிவு செய்யும் நடவடிக்கைகள் தனியார் நிறுவனங்களுடன் தொடர்பு பட்ட முகவர்கள் ஊடாகவே இடம்பெற்றுள்ளன. இது ஜூலை மாதம் முதல் இடம்பெற்றது. இலங்கைக்கு திரும்புபவர்களின் விவரங்களை பெறுவதற்காக குறிப்பிட்ட நபர்கள் சில வெளிநாட்டு தூதர்களையும் பயன்படுத்தியுள்ளனர் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனையடுத்து மேற்குறிப்பிட்ட முடிவினை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கரியில் போட்ட கருவேப்பிலை போல எம்மை தூக்கி எறிய வேண்டாம். அரசாங்கம் தடம் மாறும் போது அரசை தூக்கி எறிய நாங்கள் தயங்க மாட்டோம் என துறவிகள் குரல் அமைப்பின் தலைவர் முருத்தட்டுவே ஆனந்த தேரர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், நாட்டுக்கும் இனத்திற்கும் நன்மை பயக்கும் அரசாங்கத்தை அமைக்கும் நோக்குடனேயே துறவிகள் குரல் அமைப்பு தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வர பாடுபட்டது. கடந்த நல்லாட்சி அரசு நாட்டுக்கும் இனத்துக்கும் பிரச்சனையை ஏற்படுத்தும் வகையில் நாட்டின் ஆட்சியை முன்னெடுத்ததன் காரணமாகவே அந்த அரசாங்கத்தை ஆட்சியிலிருந்து அகற்றும் நடவடிக்கையை துறவிகள் குரல் அமைப்பு ஆரம்பித்தது. தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வர அர்ப்பணிப்புடன் செயற்பட்டவர்களின் ஆலோசனைக்கு அமைய செயற்படுவதில்லை என்பதை நாம் கண்களூடாக காண முடிகின்றது. நாங்கள் ஆட்சிக்கு கொண்டு வந்த அரசாங்கத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். நாங்கள் சுட்டிக்காட்டும் தவறுகளை திருத்திக் கொண்டு அரசாங்கம் முன்னோக்கி செல்ல வேண்டும். நாங்கள் அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்தாலும் அரசாங்கத்துடன் நெருங்கியிருப்பவர்கள் வானும் மண்ணும் போல இருக்கின்றார்கள். அரசாங்கம் தவறான வழியில் செல்கின்றது என்பது எமக்கு தெரிவதால் அதனை சரி செய்வது எமது கடமையாகும். பௌத்த பிகுமாரின் பலத்தை குறைத்து மதிப்பிட வேண்டாம். கரியில் போட்ட கருவேப்பிலை போல தூக்கி எறிய வேண்டாம். அரசாங்கம் தடம் மாறினால் அதனை தூக்கி எறிய நாங்கள் தயங்க மாட்டோம். அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வர எந்த வேலைகளையும் செய்யாதவர்கள் அரசாங்கத்தில் முன்னிலையில் உள்ளார்கள். பணம், உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு செய்தவர்கள் மறந்து போயுள்ளார்கள். இவர்களிடம் கவனமாக இருக்குமாறு ஜனாதிபதி மற்றும் பிரதமரிடம் கோரிக்கை விடுக்கின்றோம் எனவும் ஆனந்த தேரர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். குடும்பத்தினர் மற்றும் ஏனையோரின் தேவைக்கு அமைய தீர்மானங்களை எடுக்காது அரசியலமைப்பு சட்டத்திற்கு அமைய தீர்மானங்களை மேற்கொள்ளுவேன் என ராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது தொடர்ந்தும் தெரிவித்த அவர், 20வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் தொடர்பாக தான் மனசாட்சிக்கு அமையவே தீர்மானிப்பேன். 20வது திருத்த சட்டத்தின் மூலம் மீண்டும் 18வது திருத்த சட்டத்தை நோக்கி செல்வதாக இருந்தால் அது நடக்க வேண்டிய விடயமல்ல. முன்வைக்கப்பட்டுள்ள 20வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தில் சில சரத்துக்கள் சிறந்தவை, ஆனால் சில சரத்துக்கள் கடுதியானவை. உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பின் பின்னர் வாக்கெடுப்பு நடாத்தும் போது தீர்மானம் ஒன்றை மேற்கொள்வேன். குடும்பத்தினர் மற்றும் ஏனையவரின் தேவைக்கு அமைய நான் தீர்மானங்களை எடுக்க மாட்டேன். அரசியலமைப்பு சட்டத்திற்கு அமைவாக்கவே தீர்மானங்களை மேற்கொள்வேன். நாட்டு மக்கள் புதிய அரசியலமைப்பு சட்டத்தை கோரினார்களே அன்றி ஓட்டு போடும் அரசியலமைப்பு திருத்த சட்டங்களை அல்ல. தொடர்ந்தும் இதற்கு இடமளிக்க முடியாது. புதிய அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வருவதாக கூறியே நாங்கள் வாக்கு சேகரித்தோம் எனவும் ராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார்.